மாநிலத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு ஒதுக்கீடு செய்ததை விட 7 மடங்கு நிதி ஒதுக்கீடு. போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ரயில்வே அமைச்சர் பதில். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை கொலை குறித்து உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை. தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் காலை 10:30 மணிக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை தொடர்பாக மருத்துவமனை முன்னாள் தலைவரிடம் 4வது நாளாக விசாரணை. கைதான சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி. வரும் 23ஆம் தேதி அரசுமுறை பயணமாக உக்ரைன் செல்கிறார் பிரதமர் மோடி. அமைதி முறையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஒத்துழைப்பும் வழங்கப்படும் என இந்தியா உறுதி. கிருஷ்ணகிரி அருகே போலி NCC முகாம் நடத்தி 13 வயது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை, மேலும் 13 சிறுவர்களுக்கும் பாலியல் தொல்லை. போலி பயிற்சியாளர் உள்ளிட்ட 11 பேர் கைது. கிருஷ்ணகிரி அங்கீகரிக்கப்பட்ட NCC முகாம் எதுவும் நடத்தப்படவில்லை. மாணவிக்கு வன்கொடுமை நேர்ந்த விவகாரத்தில் NCC சென்னை இயக்குநரகம் விளக்கம். திருச்சியில் 10 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய இளைஞர் கைது. பிடிக்கும் போது கீழே விழுந்ததில் இளைஞரின் கால் முறிவு. பாஜகவுடன் ரகசியமான உறவுக்கு அவசியமில்லை என APSக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். டெல்லிக்கு காவடி எடுத்து தப்பிவிடலாம் என்று நினைத்தால் நடக்காது என EPS மீண்டும் விமர்சனம். பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தம். கால்வாயில் கசிவு ஏற்பட்டதால் நடவடிக்கை. திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கால் மலையடிவார கோயிலை சூழ்ந்தது மழைநீர். பொதுமக்கள் பஞ்சலிங்க அருவி பகுதிக்கும் கோவிலுக்கும் செல்ல தடை. த கோட் படக்குழுவுடன் பிரேமலதாவை சந்தித்து பேசிய நடிகர் விஜய். விஜயகாந்தை AI தொழில்நுட்பம் மூலம் படமாக்க அனுமதித்ததற்கு நன்றி தெரிவித்ததாக தகவல். கீழடி பொருணைக்கு இணையாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் புதிய அருங்காட்சியகம். 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரைவில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. வினேஷ் போகத்துக்கு 16 கோடி ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்ததாக கூறப்படுவது உண்மையில்லை. போலியான தகவல்களை பரப்ப வேண்டாம் என கணவர் சோம்வீர் வேண்டுகோள். கால் டாக்ஸி ஓட்டுநருடன் பயணித்து குறைகளை கேட்டறிந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி. குறைந்த வருமானத்தில் மிகுந்த சிரமத்திற்கிடையே தொழிலாளர்கள் வாழ்க்கையை தொடர்வதாக கவலை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.